சக்தி விகடன் வாசகர்களுக்கு அன்பு வணக்கம். மாசிமகம் என்றாலே நம் நினைவுக்கு வருவது புனித நீராடல், மூத்தோர் வழிபாடு, இறை வழிபாடு இவை அனைத்தும் தான். இந்த நாளிலே நாம் செய்யும் வேண்டுதல்கள் அனைத்துமே நமக்கு பல மடங்கு நன்மைகளையும் புண்ணியங்களையும் வாரி வழங்கும் என்பது ஐதீகம். அதற்கு சான்றாக ஒரு வைபவம் ஒன்று உண்டு. அந்த வைபவம் திருக்கோஷ்டியூரிலே நடைபெறுகிறது. திருக்கோஷ்டியூர் திருப்பத்தூரிலிருந்து 6 கிலோமீட்டர் தொலைவிலே இருக்கிறது. இந்த தலத்துக்கே ஒரு சிறப்பு இருக்கிறது. இந்த தலத்திலே செய்யப்படும் வேண்டுதல்கள் அனைத்துமே உலகத்திற்கான நன்மையை தரும் என்பதில் எந்த மாறுபாடும் இல்லை. அதற்கு ஒரு உதாரணமும் இருக்கிறது. இந்த தலத்தில்தான் நரசிம்ம பெருமாள் தன் அவதாரத்திற்கு முன்பாகவே தன்னுடைய அவதாரத்தை அந்த இடத்திலே காட்டினார். இந்த தலத்தில்தான் ராமானுஜர் தான் கஷ்டப்பட்டு பெற்ற அருந்தவ பயனான அஷ்டாட்சர மந்திரத்தை இந்த உலக மக்களுக்காக அருளினார். அப்படிப்பட்ட அற்புதமான தலத்தில்தான் இந்த விளக்கெடுத்தல் என்னும் வைபவம் நடைபெறுகிறது. அது என்ன விளக்கெடுத்தல் வைபவம்? மாசி மகத்திலே அங்கே பிரம்மோத்சவ விழா கோலாகலமாக நடைபெறும். மாசி மகத்தன்று அங்கே தெப்போத்சவம் நடைபெறும். தெப்போத்சவத்தின் போது தெப்பத்தை சுற்றிலும் லட்சக்கணக்கான தீபங்கள் அங்கே ஒளிரும். அந்த காட்சியை கொஞ்சம் நீங்கள் கற்பனை செய்து பாருங்கள். ஒரு தெப்பக்குளம், அதை சுற்றிலுமே தீப ஒளிகள் என்கிற பொழுது அந்த காட்சியே நமக்கு ஒரு தேவலோகத்தின் காட்சியை போல இருக்கும் அல்லவா? ஆனால் அது அல்ல அங்கே விசேஷம். நாம் மனதில் 1000 துயரங்களோடும் பிரச்சனைகளோடும் வாழ்கிறோம் என்று சொன்னால் நாம் திருக்கோஷ்டியூர் கட்டாயம் செல்ல வேண்டும். அந்த தலத்திலே சென்று மாசி மக நாளில் பெருமாளை வேண்டிக் கொண்டு அங்கே விளக்கெடுத்தலை செய்ய வேண்டும். அது என்ன விளக்கெடுத்தல்? தீபங்களை ஏற்றுகிறார்களா? யார் கொண்டு வந்து ஏற்றிய தீபமோ பரவாயில்லை, லட்சக்கணக்கான தீபங்கள் அங்கே ஒளிரும். அதில் ஏதோ 2 தீபங்கள் அது தன்னுடைய ஒளி குன்றியதும் அதை பயபக்தியோடு எடுத்துக்கொள்ள வேண்டும். நம்மளுடைய பிரார்த்தனைகளை பெருமாளிடம் சமர்ப்பித்து விட்டு அந்த தீபங்களை எடுத்து நம் இல்லத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும். அதிலே துளசி சாற்றி ஒரு காசையும் வைத்து நாம் ஓர் ஆண்டு முழுவதும் பூஜை அறையில் வழிபட வேண்டும். நம்மளுடைய பிரச்சனை எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். வேலை வாய்ப்பாக இருக்கலாம், ஆரோக்கிய குறைபாடாக இருக்கலாம், குழந்தை வேண்டி இருக்கலாம், பலருக்கு திருமண தடை இருக்கலாம். இப்படி என்னென்ன பிரச்சனை இருக்கிறதோ எதுவாக இருந்தாலும் அந்த சௌமிய நாராயண பெருமாளிடம் அதை சமர்ப்பித்து விட்டு தான் நாம் அந்த விளக்கை கொண்டு வருகிறோம். அந்த விளக்கு இப்பொழுது திருமாலின் அம்சமாக நம் பூஜை அறையிலேயே இருக்கிறது. ஓராண்டுகள் அதற்கு நாம் பூஜை செய்து முடித்தவுடன் நமக்கு அந்த பிரச்சனைகள் தீர்ந்து போகும். நான் இங்கே ஒன்றே ஒன்றை மட்டும் சொல்ல விரும்புகிறேன். ஒவ்வொரு ஆண்டும் அங்கே ஏற்றப்படும் தீபங்களின் எண்ணிக்கை அதிகரிக்கிறது. நம் பிரச்சனைகள் தீர்ந்து போனதும் அந்த தீபங்களை நாம் கொண்டு வந்து அதே எங்கிருந்து எடுத்தோமோ அதே குளக்கரையிலே நாம் 2 எடுத்து போயிருப்போம். ஆனால் ஏற்ற வேண்டியது 5, 7, 11, 21 என்று இந்த அடிப்படையிலே ஏராளமான விளக்குகளை நாம் ஏற்ற வேண்டும். நம் பிரச்சனைகளை தீர்த்த அந்த பெருமாளின் குளக்கரையை நாம் தீபங்களால் அலங்கரிக்க வேண்டும். அப்பொழுதுதானே நாம் அவனுக்கு நன்றியை திருப்பி செலுத்தியவர்களாவோம். சரி, இப்போது மாசி மகத்தன்று நம்மால் செல்ல இயலவில்லை. அப்படியானால் இந்த வேண்டுதலில் எப்படி பங்கெடுப்பது? அதற்கும் நம் முன்னோர்கள் வழிகாட்டுகிறார்கள். நாம் மாசி மகத்தில் செல்ல முடியவில்லை என்று சொன்னால் சாதாரண நாளிலே கூட சென்று பெருமாளின் சன்னதியில் போய் அந்த அர்ச்சகரிடம் வேண்டுவோம் என்று சொன்னால் அவர் நமக்கு தீபங்களை தருவார். அதை கொண்டு போய் வீட்டிலே வைத்து வழிபாடு செய்து பிரச்சனை தீர்ந்ததும் ஓராண்டு கழித்து மாசி மகம் இல்லை என்றாலும் ஏதாவது ஒரு நாளில் கொண்டு வந்து சமர்ப்பிக்கலாம். மாசி மகத்தன்று சமர்ப்பிப்பது விசேஷம், அது வேறு விஷயம். ஒருவேளை சௌகரிய குறைபாடு காரணமாக நம்மால் செல்ல முடியவில்லை என்றால் அதை பற்றிய கவலை இல்லை. ஏதேனும் ஒரு நாளில் சென்று நாம் அதை சமர்ப்பிக்க முடியும். எத்தனையோ பக்தர்கள் தங்கள் வேண்டுதல் நிறைவேறியதற்காக தங்க விளக்குகள், வெள்ளி விளக்குகளை எல்லாம் அங்கே கொண்டு வந்து சமர்ப்பிக்கிறார்கள். இந்த கலியுகத்தில்
கண்கண்ட தெய்வமாக சௌமிய நாராயண பெருமாள் திருக்கோஷ்டியூரிலே அருள் பாலிக்கிறார். அவருடைய அருளை நாடி இந்த மாசி மகநாளில் நாம் அவருடைய தலத்துக்கு சென்று விளக்கேற்ற முயல்வோம். இயலாதவர்கள் அதை பற்றிய எந்த மனக்குறையும் தேவையில்லை. அங்கே சென்று நாம் மனதார வேண்டிக் கொண்டு ஏதோ ஒரு நாளில் நாம் அந்த சன்னிதானத்தில் போய் விளக்குகளை பெற்று ஓராண்டு பூஜை செய்து அடுத்து ஓராண்டு கழித்து நம் பிரச்சனைகளெல்லாம் தீர்ந்த பின்பு நாம் பல மடங்காக பெருமாளுக்கு நம்மளுடைய நன்றியை தெரிவிப்போம். அனைவருக்கும் இந்த மாசி மகநாளில் ஒளிமிக்கதான ஒரு நன்னாள் பிறக்கட்டும். நன்றி.